அன்பார்ந்த தமிழ்நாடு கழக வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் எம் சின்னசாமி, தற்பொழுது பார்த்தீங்கன்னா தொப்பூர் மலைப்பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கு வண்டி. அதாவது அவங்க டிரைவர்ஸ்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன், அந்த டைமில் என்னாச்சுன்னா வேகம் குறைஞ்சிட்டே இருந்துச்சு, மீண்டும் மீண்டும் கீரை மாற்றிருக்காங்க, அந்த வேகம் வந்து நிற்காமல் போயிருக்கு. ஏன்னா நாம் வந்து அப்படி வரக்கூடாது, அங்கேருந்தே அந்த கீரை வந்து ஃபஸ்ட்டில் இழுத்து விட்டு இல்லை செகண்ட் கீரில் இழுத்து விட்டு பொறுமையாக வந்திருந்தோன்னா பிரேக் அப்படியே சும்மா லேசாக அடிக்கும், அதிகமாக அடிச்சிருக்காங்க இவங்க அப்ளை அதிகமாக பண்ணதுனால. அவங்க அப்படியே இப்படியே எல்லோரும் முன்னாடி ஃப்ரெண்டில் எல்லாம் அடிக்க அடிக்க இவங்களும் அடிக்க அடிக்க பார்த்திங்கன்னா வேகம் இறங்கியிருக்கு. இவங்க அதே டைமில் ஃபஸ்ட்டுலேருந்தே கீரை போட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விதமாக நடந்துருச்சுங்க. மீண்டும் மற்ற ஓட்டுநர்களும் இந்த தவறை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் மேலேருந்து வந்துட்டாங்க. எட்டு பாயிண்ட் இருந்தது வண்டி, ரெண்டு பாயிண்ட் வண்டி பூரா முன்னால் காரு பஸ் எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருந்தது. நான் பின்னால் அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். முன்னால் வண்டி அதிகமாக வாங்கினது போனாலும் நான் பிரேக் அடிக்கடி ரெண்டு கூட இப்படி மாதிரி ரெண்டு பாயிண்ட் அப்படியே வந்துட்டேன் போகிறேன். ரெண்டு பாயிண்ட் வரப்போ மறுபடியும் பிரேக் அடிச்சு நிற்கவே இல்லை. வந்து வர சுதாரத்துக்கு பார்த்தா முன்னால் வண்டி பூரா கீழே இறங்கி போயிட்டே இருந்தேன். அப்படியே நான் லெஃப்ட்டில் இருக்கேன் அந்த வண்டியில் எல்லாம் கீழே பூரா சாப்பிட்டேன். வண்டியோட வண்டி போயிட்டே இருந்தேன். ஆமாம் சார், இல்லைன்னா வண்டி பூரா முன்னால் பூரா நேராக வண்டி போயிட்டு இருக்கோம். நேராக போய் பத்து காராட்டு போயிட்டு இருந்தது சார், பஸ் ஒரு பஸ் வெளிவாட்டு பஸ் வந்து தனியார் பஸ் போயிட்டு சார், மாறி நேராக வண்டியெல்லாம் வந்துட்டே இருந்தேன். நான் பிரேக் அடித்தது மேலே பிரேக் அடிச்சுக்கா வரணும் இல்லைங்களா, வந்துட்டு அடிக்க 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 நான் பிரேக்லேயே இறங்கிட்டேன் சார். அந்த பிரேக் அடிக்க 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 எனக்கு பூரா வேகம் வண்டி வந்து. அப்போ அந்த டைமில் வந்து லைனாக போயிட்டு இருக்குது இல்லைங்க சார், எனக்கு முன்னாடி பிரேக் அப்ளை எனக்கு முன்னாலே அவங்க தேடுதல மெதுவாக தான் போயிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் போக இடிச்சதுன்னு சொல்லி தான் எங்கள் மேலேருந்துலாம் வர செக்யூரிட்டி கார்டு அமைச்சிருக்காங்க. அங்கே அங்கேருந்தே தானே சார் நான் வரேன். அவங்க வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணாங்க. ஆ கைட் பண்ணாங்க சார். வந்து தான் அப்படியே வண்டி முன்னால் போயிட்டு சார், வண்டி போ கொஞ்சம் அதிகமாக போட்டு பிரேக் அப்போ பிரேக்கில் கால் வச்சுட்டு தான் வர சார். பிரேக் கால் வச்சு வச்சு வர 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 வேகம் பூரா இறங்கிட்டு வர 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 ரொம்ப இறங்கி அந்த ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கு மேலே பார்த்தேன். சரி ஏன் வண்டி மேலே இருக்காது. ஆமாம் உங்களுக்கு ஆமாம் ஆமாங்க சார். லெஃப்ட்ல அப்படி பார்த்து பூரா வண்டி தான் வரிசை ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் தான் நான் படிச்சு அந்த வண்டி முன்னால் அடிச்சிருங்க சார். ஓ அதனால் வந்து நீங்கள் லெஃப்ட்ல உடனே நான் லெஃப்ட் இழுத்துட்டேன் சார். நான் இல்லைனா வண்டி பூரா இந்த இறக்கிறதுக்கு பூரா கீழே ஒரு ஒன் பை ஒன் பேஜ் இறக்கணும் பத்து பதினஞ்சு இல்லை ஒன் ஒன் பை ஒன் பை பூரா அடிச்சுட்டு போகிறேன். உடனே நான் லெஃப்ட் மண்ணுக்கு தட்டதுனால இரண்டு டிரைவர் இரண்டு இரண்டு டிரைவர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சார் மகாராஷ்டிராவில் வரோம். என்ன லோடு பெங்காலூர் எங்கே போகுது? இம்மா ஈரோடு மார்க் பேர் பாருங்க, இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க ஆனாலே வந்து ஓட்டுநர்கள் வந்து கொஞ்சம் சரியான முறையில் கவனத்தை செலுத்தணுன்றதுக்காக அவங்க இரவு பகலாக வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாதுகாப்பாக போகணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நைட்டு பகலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டுநரில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். தொப்பூர் காட்டில் நல்லா ஒரு அருமையான ஒரு அவேர்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டுநரில் வந்து பாதுகாப்பாக மெதுவாக இறங்கணுன்றதுக்காக தான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.
வைப்போம். லெஃப்ட்லேயே போங்க, பொறுமையாக போங்க. ஆ, லெஃப்ட்டில் போகலாம், லெஃப்ட்டில் போகலாம். நீ கொஞ்சம் கூட வண்டியில் ஃபுல்லாக போய் போகலாம். ரைட்டில் போகலாம், ரைட்டில் போகலாம். அவனை லெஃப்ட்டில் அவனை லெஃப்ட்டில்